சார் வணக்கம் சார். வணக்கம் தாமரை ஜெயின். சார், இப்போ ஆப்கான் வந்து தாலிபான் வசம் முழுக்க சென்றுடுச்சு. இந்த ஆப்கானிஸ்தான் மண்ணில் கிட்டத்தட்ட $3 trillion அளவுக்கான இயற்கை வளங்கள், லித்தியமு, கோல்டு, கோபால்ட் இப்படின்னு பல தாதுக்கள் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறதா நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த லித்தியம் பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் லித்தியம் நிறைய யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து ஆப்கானிஸ்தானுடைய ரோல் எப்படி சார் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதை நோக்கி தான் சைனா ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்காங்க. சீனா தாலிபானோட நட்பு இன்றைக்கி ஓப்பனாக தெரியுது. பட் இது 1996 அவங்க வந்து நட்பாக இருக்கணும், இந்த கனிம வளத்தை எப்படியாவது கை வைக்கணும் அப்படின்றது ஒரு பிடிக்கணும் அப்படின்றத பார்த்தாங்க. அமெரிக்காவும் இதை நோக்கி தான் போனாங்க. அமெரிக்காவுக்கு முன்னாடி இருந்த சோவியத் ரிபப்ளிக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கனிம வளம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சதே வந்து சோவியத்தோட இன்ஜினியர்கள், அவங்க தான் அந்த மேப்பை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ சைனா இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு இது, அதாவது அடிப்படை இஸ்லாம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இஸ்லாம் அவங்களோட அந்த குரான், இந்த இவங்க நமாஸ் பண்ணுறது, இதை கூட வந்து நீங்கள் அரபிக்கில் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் வந்து சீன லேங்க மொழியான மாண்ட்ரினில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடக்குமுறையை சொல்லக்கூடிய இது. எந்த விதமான ஒரு மத அடையாளங்களும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு டோட்டலாகவே வேறு சித்தாந்தம். இது ரெண்டுமே ஒன்று பார்த்திங்கன்னா எதிரியாக இருக்க வேண்டிய நாடுகள். ஆனால் இது ரெண்டுமே எதிரியாக இருக்க வேண்டிய ஒன்று அமைப்பு, ஒன்று நாடு. இந்த ரெண்டுமே இவ்வளோ நட்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான்கள் இதை எப்படி இவங்ககிட்ட வந்து கேட்க கேட்க பணம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து தாலிபான்கள் இருக்குது. எவ்வளோ கேட்டாலும் வந்து இவங்க செக் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம செலவு பண்ணலாம், நம்ம நாட்டை இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. சைனா வந்து எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க ₹1 போட்டாங்கன்னா அந்த இடத்துல ₹2 திரும்ப வரும்னு பார்ப்பாங்க. ஸோ சீனாவுக்கு வந்து அந்த பூமி கீழே இருக்க நீங்கள் சொன்ன அந்த கனிம வளம் தான் முக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த உலக நாடுகள்லாம் அங்கீகரித்து இது ஒரு நாடாக உருவாகி அந்த நாடு ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்த பிறகு தான் வந்து சீனா போய் அங்கே கால் வச்சு அந்த கனிம வளத்தை அதை ஒரு சர்வே கூட பண்ணுறதுனா கூட அப்போ தான் அவங்க போய் பண்ணுவாங்களே ஒழிய இன்றைக்கி அதை அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க நட்பாக இருந்தாலும் தாலிபான்கள் என்ன தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து சீனா வந்து இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. இந்த இதை சீனா இதை ஒரு நாளைக்கு ஒரு செட்டில்மெண்ட் வந்து இந்த நாடு ஓரளவுக்கு ஸ்திரமாக ஆயிருக்கு, அப்போ சீனா போய் உள்ளே போய் இந்த இதை விஷயங்கள் பண்ணும்போது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து ரஷ்யா நிற்பாங்க. ஏன்னா ரஷ்யாவோட ஒரு ரொம்பவும் வந்து க்ளோஸாக பார்டரில் இருக்க நாடு. ஸோ ரஷ்யாவும் சீனா எதிர்த்து சீனா நாளைக்கு ஒரு வல்லரசாக அங்கே போய் நிற்கும்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவுக்கு எதிராக வேலை செய்வாங்க. இல்லை ரஷ்யா போய் நிற்கும் போது நம்ம ஏற்கனவே வரலாறாக பார்த்துருக்கோம், அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. ஸோ அந்த கனிம வளம் இருந்தாலும் இதை அவ்வளோ சீக்கிரம் எடுத்து இதை வர்த்தகத்துக்கு கொண்டு வந்து ஒரு நாடு தன்னோட பொருளாதாரத்தை பெரிய லெவலில் வர முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது ஒரு 20-30 வருஷம் கழித்து பார்த்தா தான் இதோட உண்மையான இது நமக்கு என்னென்னு தெரியும். ஆனால் வருங்காலங்களில் ஒரு காலத்தில் ஒரு 500 நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட 300 நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட வந்து இந்த கச்சா எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க, இது யார்கிட்ட இருந்துச்சோ அவங்க தான் வந்து ராஜாவாக இருந்தாங்க. நீ வருங்காலங்களில் லித்தியம் யார்கிட்ட இருக்குதோ அந்த நாடு தான் வந்து ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு மேலே வந்து அமெரிக்கா வந்து ஆப்கானில் இருந்தாங்க. அங்கே வந்து அந்த வளங்களை குறி வச்சு கிட்டத்தட்ட $1 trillion அளவுக்கு ஆப்கானிஸ்தானில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 20 வருஷம் அமெரிக்கா வந்து ஆப்கானில் இருந்திருக்காங்க. ஏன் சார் அவங்களால வந்து மைனிங்கே பண்ண முடியல, என்ன காரணம்? நிறைய சர்வேலாம் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 3 trillion அளவுக்கான வெல்த் இருக்குன்னு கண்டுபிடிச்சது அவங்க தான், 70 லட்சம் கோடி அளவுக்கான க்ரூட் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சது அவங்க தான், இதெல்லாம் அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் சார் வந்து இவங்க வந்து மைனிங் பண்ணல, 20 வருஷமாக இருக்காங்க, ஏன் மைனிங் பண்ணல? நீங்கள் மைனிங் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அதுக்கு வந்து நீங்கள் வந்து 1000-க்கணக்கான ஏக்கர் நிலத்தை நீங்கள் போய் தோண்டி எடுத்து அதுக்கு அந்த உண்டான கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்புக்கு அத்தனை வல்லுநர்கள் பொறியாளர்கள் வந்து வெளிநாட்டில் தான் வந்தாகணும், உள்ளே இருக்கிற லோக்கல் ரிசோர்ஸ் ஆப்கானிஸ்தானில் எதுவுமே கிடையாது. இது ஒரு மைனிங்கோட ஒரு பார்ட்டு, தாதுவாக எடுத்து அப்புறம் நீங்கள் அதில் வந்து உருக்கி அந்த தாதுலேருந்து நீங்கள் வந்து அந்த மெட்டல் இதை எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதை நீங்கள் அங்கே பண்ணணுமா வெளியில் பண்ணணுமான்றதை அப்போ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு வரணும். அந்த இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்களும் நானும் நீங்கள் போய் ஆப்கானிஸ்தானில் வந்து சம்பளம் கொடுத்து போட்டால் இப்போ ஒர்க் பண்ணுவோமானா நிச்சயமாக மாட்டோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கிடையாது, உலகத்திலேயே மிகவும் ஒரு அபாயகரமான நாடுன்ற ஒரு இது இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கனிமத்தெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு மிக முக்கியமாக வந்து உங்களுக்கு கடல் தேவை. இந்த கடல் மூலியமாக தான் நீங்கள் கனிமத்தை எடுத்துகிட்டு வர முடியும், விமான மூலியமாக எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா விமான மூலியமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதோட காஸ்ட்டே வந்து கனிமத்தோட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த கடல் எல்லை அப்படின்றது பாகிஸ்தான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த பாகிஸ்தானோட பாட்டு உதவி இல்லாமல் பாகிஸ்தானை நீங்கள் கூட சேர்த்துக்காமல்
அந்த பாகிஸ்தானோட துறைமுகத்தை நீங்கள் டெவலப் பண்ணணும் அந்தளவுக்கு பெரிய வந்து லெவலில் இந்த கவுடார் துறைமுகம் எப்படி இது பண்ணாங்களோ அந்தளவுக்கு வந்து இது பண்ணும். ஸோ ஈரானோட ஒரு துறைமுகத்தின் மூலிமா கொண்டு போக முடியும் அதை வெளியில். ரெண்டாவது பாகிஸ்தான் மூலிமா கொண்டு போக முடியும். ஈரான் அமெரிக்காவும் பரம ஒரு எதிரியான நாடுகள். ஸோ அந்த வழியாக போக முடியாது. பாகிஸ்தானில் இருக்க போர்ட்டில் சீனா தங்களோட ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. அமெரிக்கா வந்து அந்த போர்ட்டை அதை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு அதுக்கே ஒரு 10 வருஷம் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளே சண்டை நடந்துகிட்ருக்கு. அதாவது அமைதியாக இல்லை, அவங்க ஒரு பக்கம் எல்லாமே சண்டை நடந்துகிட்ருக்கு, எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு இந்த மைனிங்கில் பல ஆயிரக்கணக்கான கோடியை கொண்டு போய் அவங்க முதலீடு பண்ணி பல நிறுவனங்கள் வந்து அங்கே தொழில் தொடங்கின போகிறதுக்கு அவங்க மேலே நாளைக்கு தாக்குதல் நடத்தி அவங்களோட உயிரிழப்பெல்லாம் எழுந்திரிச்சு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தொழிலே வந்து சம்பிச்சிடும், அந்த போட்டை பணமும் அவங்களுக்கு வந்து முதலீடும் வந்து லாஸாக போயிடும். அதனால தான் வந்து அமெரிக்கா வந்து அதை கடைசியாக எடுக்கணும் அப்படின்றத வச்சுருந்தோம். அந்த கணக்கில் இருந்தாங்களே ஒழிய அதை போய் அவங்களால கையை வைக்க முடியல. சரி, கிட்டத்தட்ட ஆப்கானில் வந்து இருக்கக்கூடிய அந்த மைனிங் பொருள்னா நீங்களே சொன்னீங்க, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதை வெட்டி எடுக்கிறோம்னா வந்து உலகத்துடைய பொருளாதாரத்தையே புரட்டி போகிற அளவுக்கான வளங்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சைனா வந்து வெனின்சுலாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. வெனின்சுலா வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டியான ஒரு கண்ட்ரியாக இருந்ததுனால அவங்க போட்ட காசு வந்து அவங்களை எடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஆப்கானும் அப்படியாப்பட்ட ஒரு நாடு தான், ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண முன் வருவாங்களா சார், அமெரிக்காவோ இல்லை சீனாவோ ரஷ்யாவோ இன்வெஸ்ட் பண்ண முன் வருவாங்களா சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் தம்பி, யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த வாய்ப்பு இருக்குன்றது மட்டும் இருக்குது. அதாவது எனக்கு இந்த இடத்துல ஒரு இங்கே ஒரு புதையல் இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குது, அந்த புதையலை சுற்றி நிறையா பாம்பு இருக்குது, இப்போ நான் போய் காலை வச்சா எனக்கு கொத்திரும். ஸோ இன்றைக்கி நான் பண்ண மாட்டேன், இந்த நாடு என்றைக்காவது நான் என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் இன்றைக்கா நம்ம வரும் அப்படின்ற ஒரு நாட்டை அந்த ஒரு பார்வையில் தான் இந்த வல்லரசுகள் சொல்லக்கூடிய சீனாவும் அப்படி தான் பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்காவும் அப்படி தான் பார்த்தாங்க, சோவியத்துன்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவும் அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி போய் அதெல்லாம் பண்ண முடியுமானா, இந்த நிதர்சனமாக அதெல்லாம் பண்ண முடியாது. இது ஒரு என்னோட ஒரு இச்சைன்னு நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு இது இருக்குது, ஒரு என்னோடய ஒரு ஆசை இருக்குது அந்த மண் மேலே. ஆனால் இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க பண்ண விட மாட்டாங்க. இது பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவங்க ஒரு ஸ்திரமாக தாலிபான்களை ஒரு அரசாக நடத்திட்டு போகிறாங்கன்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ இந்த அரசாக நடத்திட்டு போகும்போது தாலிபான்கள் நான் சொன்ன மாதிரி 6 ஏக்கங்கள், இந்த 6 ஏக்கங்கள் வந்து எல்லாமே ரீஜினலாக இருக்கவங்க, ஒரு ஒரு மலைப்பகுதியிலேருந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர். இவங்களுக்குள்ளனால எந்த அளவுக்கு சண்டை வரும்னு பாருங்கள். ஏன்னா அவங்க முதல் முறையாக வாழ்க்கையில் வந்து அவ்வளோ கோடிக்கணக்கான மில்லியன் டாலர் பணத்தை அவங்க பார்ப்பாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் ஒருத்தருக்கு அடிச்சுக்குவாங்க. ஸோ அது வந்து இருந்தாலும் அது யாருமே போய் எடுக்க முடியாத ஒரு நிலைமை தான் வந்து இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமை தான் வந்து இனி ஃப்யூச்சர்லேயும் தொடரும்ன்றது என்னோடய பார்வை. இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தானில் தாலிபான் கைப்பற்றிட்டாங்க. தாலிபான் நிற இயக்கம் வந்து ஓபிஎம் ஹெராயின் போன்ற இந்த பொருட்களால் தான் வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ ஒரு மைனிங் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு சிவிலைஸ்டு கவர்மெண்ட்டால் தான் பண்ண முடியும். ஆப்கானிஸ்தானில் இந்த தாலிபான் கவர்மெண்ட் அமைச்சிட்டாங்க, ஒரு ஸ்டேட்டாக உருவாகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இதை அலோ பண்ணுவாங்களா, அவங்க பண்ணுவாங்களா, இல்லை வந்து ஈஸியாக நமக்கு காசு கிடைக்குது அப்படிங்கிறது ஓபிஎம் ஹெராயின் அதிலேயே போவாங்களா, இல்லை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாமளே மைன் பண்ணலாம், அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா? ஏன்னா அங்கே அந்த நாட்டுடைய பொருளாதார நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே ரிசர்வ் பேங்க் சொல்லப்படுகிற சென்ட்ரல் பேங்க் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை ஆப்கானிஸ்தான் அனுமதிப்பாங்களா சார்? வேற்று நாடுகள் நம்ம நாட்டில் வந்து வளங்களை எடுப்பதற்காக எடுக்கணும்னு நினச்சா அவங்க அதை அலோ பண்ணுவாங்களா சார் ஆப்கானிஸ்தான்? இல்லை, அவங்க அதை தான் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பமோ அந்த அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. இந்த கனிமத்தை எப்படி எடுத்து என்ன பண்ணுறதுன்னா மண் தான் அது, மண்ணத்தை எடுத்து அதுக்குள்ளே 1000 டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. அதுக்கு உண்டான கேப்பபிலிட்டியோ அதுக்கு உண்டான திறமையோ திறனோ வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கிடையாது. வேறு நாடு வந்து எடுத்துகிட்டு போவோம் இந்த இடத்துக்கு. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு கல்குவாரியை வந்து லீஸ் கொடுவாங்க, அந்த கல்குவாரிக்கு வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி ஒரு ஏரியா ரேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து எவ்வளோ கல்லை உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த கான்ட்ராக்டரை பொறுத்து இருக்குது, அவங்க ஒரு கணக்கில் போவாங்க, அதில் ஒரு லாபம் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க இந்த வந்து அந்த இடத்துக்கு அப்படி அப்படியே லீஸ் விடுவாங்களே ஒழிய இவங்களால் அதில் வந்து எதுவுமே பெரிய லெவலில் எதுவும் பண்ண முடியாது. அப்படி நாளைக்கு லீஸ்க்கு விட்டுட்டு அதை எடுக்கக்கூடிய நாடுகள் அதில் இருக்க நிறுவனங்கள் வந்து அங்கே இருக்க லோக்கல் மக்களை வேலைக்கு வச்சு அவங்க மூலிமா அவங்களுக்கு ஒரு சின்ன எம்ப்ளாய்மெண்ட் வரதுக்கான வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு கனவு. இந்த கனவு வந்து நனவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாடு ஸ்திரத்தன்மையாக ஆகணும். எல்லா மக்கள்கிட்டையுமே அங்கே துப்பாக்கி இருக்குது, எல்லோரும் யாரை எப்போ வேணால் சொல்லலாம். ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சிவிலைஸ்டு கவர்மெண்ட் அங்கே வந்து ஃபார்ம் ஆகி ஸ்டேபிள் ஆகக்கூடிய நிலைமையில் தான் அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரு வாரம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண கவர்மெண்ட்டில் முல்லா பரதர் வந்து ஒரு இருக்கிறதுலே, அதாவது அந்த இருக்கிற இந்த தீவிரவாத கும்பல்லே ஓரளவுக்கு சாஃப்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு மனுஷன் வந்து அந்த ஆள் முல்லா பரதர். இவர் தான் டெப்டி பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கடந்த 4 நாளாக பார்த்திங்கன்னா முல்லா பரதர் உயிரோடு இல்லைன்ற ஒரு தகவல் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. இன்றைக்கும் அவர் கடந்த ஒரு 8 நாளாக அவர் டிவி முன்னாடியே வரல, எந்த கேமராலையும் வரல.
நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க முல்லாவரதரோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உயிரோட தான் இருக்கின்ற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த அரசு துவங்கினா ஒரே வாரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இது வருங்காலங்களில் இந்த அரசு ஃபார்ம் ஆகாமல் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரின்றது நிச்சயமாக இதில் வந்து 99% பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு கொலாப்ஸ் ஆகி திரும்பவும் வந்து இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு இந்த நாடு அதை நோக்கி தான் பயணப்படுன்றது தான் நிதர்சனமான உண்மை. சார், இந்த இயற்கை வளங்கள் உள்ள நாடுகளையெல்லாம் எப்படி அமெரிக்கா கொலாப்ஸ் பண்ண வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் வந்து எந்த அமெரிக்காவின் ஆதிக்கத்தை வந்து சீனா விரும்பாது, சீனாவின் ஆதிக்கத்தை வந்து அமெரிக்கா விரும்பாது. ஸோ இதில் என்ன சார் நடக்கும்? கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் என்பது சீனா அமெரிக்காவுக்கு போகிறான ஒரு பேட்டில் ஃபீல்டாக மாறிடுமோன்னு ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க நினைக்கிறாங்க. இது அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இதுக்கு மேலே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் திரும்ப கால் வைக்க மாட்டாங்க, நிதர்சனமான உண்மை இது. அதை நீங்கள் உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 1945 வரைக்கும் உலகம் வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்துச்சு. அதாவது சூரியன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் மறைவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அத்தனை நாடுகளை பிடிச்சி வச்சுருந்தாங்க. எந்த அந்த நாட்டு, அதாவது அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம்னு சொல்கிற பட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுதுனா ஒரு இடத்துல உதயமாயிட்டு இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து அந்தளவுக்கு ஒரு கர்வமாக பேசிகிட்டு இருந்த ஒரு நாடு அது. அவங்களோட இது முடிஞ்சிருச்சு. நான் 1945 எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டு அவங்களால அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க திரும்ப போயிட்டாங்க. அந்த நாடு தன்னோட சரிவை சந்திக்குது. இதுக்கப்புறம் வந்து இரண்டு பெரிய சக்திகள் உருவாகுது, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சோவியத். இவங்களுக்குள்ளே நடக்கிற பனிப்போர் 45 ஆரம்பித்து 80களில் வந்து முடியுது. 85 முடியும் போது பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசாக உருவாகுது. இதுக்கு எதிரான என்ன சோவியத் வந்து பல நாடுகளாக துண்டாக செதறி ஒரு ரஷ்யா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நாட்டோட ஒரு இதுக்குள்ளே போயிருது. அவங்க அமெரிக்காவுக்கு ஒரு எதிர் சக்தியே கிடையாது இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும். ஒரு 20-30 காலம் வந்து உலகம் அப்படின்றது சிங்கிள் போலார்னு சொல்லுவாங்க, ஒரே ஒருத்தர் தான் தாதாங்க, வேறு யாருமே கிடையாதுன்ற ஒரு நிலமையில தான் உலகம் போயிட்டுருக்கு. இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா ஒரு பக்கம் எதிர்த்து நிற்கிறாங்க. உலகத்தோட நம்பர் 1 பொருளாதாரம் அமெரிக்காவாக இருந்தாலும் உலகத்தோட நம்பர் 2 பொருளாதாரமாக சைனா இருக்கும்போது இவங்க கேப் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் அந்த கேப்பை ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டே வராங்க சைனா. இப்போது உலகத்தை ஆளப்போவது யாருன்றது திரும்ப பைபோலாரில் வந்து நிற்கிறோம். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் வந்து சைனா. அன்னைக்கு ஆனால் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ரோல் என்ன இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சோவியத் அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியா ரொம்ப ஒரு ஏழை நாடுகள் இடையில நடந்துச்சு. இன்றைக்கி நம்மளும் ஒரு 5வது மிகப்பெரிய எக்கனாமியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நாடுகளுமே தங்களுக்குள்ள யாராவது தாண்டி முன்னுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்த 5வதாக இருக்கிற இந்தியா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தாண்டி 4வதாக வந்துடும். ஸோ இப்போ 4வது பொருளாதாரமாக இருக்கிற மிகப்பெரிய நாடு, ஜனத்தொகையில் மிகப்பெரிய நாடு, நிலப்பரப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாடு. ஸோ இந்தியா ஏதாவது ஒரு நாட்டுக்கு போக அந்த இந்த ரெண்டு அலையன்ஸ் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அந்த நாடு ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இங்கே இருக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தான் மண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் அப்படின்றது அமெரிக்கா இனிமேல் திரும்ப வர மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவங்களுக்கு அங்கே ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, தோக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா தோத்துட்டு வெளில போகிறாங்க. இனி இந்த பேட்டில் எங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த வேர்ல்டு ஆர்டர்ன்றது எங்கே பக்கம் மாறி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோ பசிபிக் ரீஜன், இந்திய பசிபிக் பெருங்கடல்னு சொல்லக்கூடிய உலகத்தோட 2/3 மக்கள் இங்கே தான் வசிக்கிறாங்க. நீங்கள் இந்தியா பாகிஸ்தானில் ஆரம்பித்து இந்த பக்கம் சைனாவோட அந்த எண்டு வரைக்கும் ஆஸ்திரேலியா வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த பகுதியில் தான் வந்து உலகத்தோட 2/3 இங்கே தான் வசிக்கிறாங்க. ரெண்டாவது, உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த வேர்ல்டு ஒரு பக்கமாக அந்த யூரோப்னில் இருந்தது மேலே உலகம் அப்படின்னு இருந்தது அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஒரு கடந்த 30 வருடங்களில் பார்த்திங்கன்னா கல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கிற அந்த வளைகுடா நாடுகளில் இருந்து இப்போ ஷிஃப்ட் ஆகி இந்தியா தாண்டி இப்போ இங்கே போயிட்டுருக்கு, இந்தியாவோடு சேர்த்து இங்கே போயிட்டுருக்கு. இனி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உள்ள மிகப்பெரிய சண்டை, அந்த ஒரு யுத்தமே வந்தாலும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், இந்திய பசிபிக் ரீஜன் சொல்லக்கூடிய சவுத் சைனாஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். இதில் இதை நோக்கி தான் வந்து அமெரிக்காவும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அமெரிக்காவோட சார்பு நாடுகளான ஜப்பான், யூரோப்பில் இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து இதை நோக்கி தான் போவாங்க. சீனா சார்பாக இருக்கிற நாடுகளும் வந்து இந்த இடத்த தான் வந்து எப்படியாவது ரூல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் அப்படின்றது இனி ஒரு போர்க்களமாக அந்த ஒரு நாடுகளுக்கு இருக்காது. ஆப்கானிஸ்தான் யாரோட போர்க்களமாக இன்றைக்கி இருக்குன்னா ஆப்கான் நாட்டோட எல்லையில் இருக்கிற மிச்சம் 5 நாடுகளுக்கு உண்டான இவங்களுக்குள்ள ஒரு போர்க்களமாக மாறத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றி தவறை ஜெயன்.